நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடை சீசன் நிலவி வருவதால் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து வருகின்றனர். குறிப்பாக உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டப்பட்டா சிகரம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து வருகின்றனர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் கூகுள் மேப் மூலம் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல முற்படுவதால் பல இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இதனை தடுக்கும் வகையிலும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பில் சுற்றுலா பயணிகளுக்கு என தயார் செய்யப்பட்டுள்ள QR கோட் கொண்ட வழித்தட வரைபடத்தை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் இன்று தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 10ஆம் தேதி தொடங்க இருக்கும் மலர் கண்காட்சிக்காக பாதுகாப்பு பணியில் கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினர், 2 கம்பெனிகள் மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் என 600 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும், தேவைப்படும் பட்சத்தில் அதிக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் குற்றப்பிரிவு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும், குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் உதகை நகரில் பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு உதவுவதற்காக நம்முடைய டூரிசம் போலீஸின் மூலமாக QR கோட் மூலமாக எப்படி வந்து டூரிஸ்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு லோக்கல்ல இருக்க பிளேஸ் வந்துட்டு ஈஸியாக அப்ரோச் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறதாக நம்ம ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த மேப்ல பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய பாயிண்ட் லவ்டே அப்படிங்க. அந்த லவ்டேல இருந்து நியரஸ்ட் பாயிண்ட் இந்த ரெட், இந்த ப்ளூ, இந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு, எவ்வளவு டைம்ல போகலாம், திரும்ப வந்து நியரஸ்ட் பாயிண்ட்க்கு வந்தோம்னா அங்க இருந்து அடுத்த பாயிண்ட்க்கு எப்படி போகலாம் அப்படிங்கறது கேட்டதுல QR கோட். இது வந்து 3 பிரிவா பிடிச்சிருக்கோம். இப்ப நம்ம ஊட்டிக்கு கீழே கோயம்புத்தூர் பகுதியில இருந்து வரக்கூடிய லவுடேரி, கேரளா கர்நாடகா சைடு அந்த சைடு வந்து வரக்கூடிய இந்த மேப் இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு டூரிஸ்ட் கைட் பண்றதுக்காக இது ஃபர்ஸ்ட் டைமா இதை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். நிச்சயமா இது வந்து சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேம்ப்லெட் இந்த மாதிரி கார்டு டைப்லயே நம்ம ரெடி பண்ணி நமக்கு ஸ்பான்சர் ஷோ வரக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த 10 நாட்களுக்கும் வந்து விநியோகிக்கணும். அவர்கள் இதனால் பயன் பெறுவார்கள். இதை வந்து நம்ம இது பண்ணிட்டு 90ல இருந்து இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போக்கஸ் வந்து மெயினா டூரிஸ்ட் வரும்போது ஊட்டி தான் அப்படிங்கிறது. ஊட்டி போக்கஸ் தான் சப்சிக்வெண்டா நம்ம வந்து குன்னூருக்கு தேவைப்பட்டா நம்ம குன்னூருக்கு அதை நம்ம ஃபீட்பேக் வாங்கிட்டு இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு ஏதாவது ஃபர்தர் இம்ப்ரூவ் பண்றதுன்னா அடுத்து நம்ம பண்ணுவோம். சார், எவ்வளவு ஃப்ளவர் ஷோக்கு எவ்வளவு பாதுகாப்பு போலீஸ் எவ்வளவு ஸ்ட்ரென்த் போடுறோம் சார், என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்கோம் சார்? இப்ப நம்ம இந்த கடந்த 1 மாதமாவே சீசனுக்காக நம்ம வந்து டிஎஜி சார் அவருடைய ஆர்டர் படி பயன்படுத்தி ஈரோடு அந்த மாவட்டங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து இங்க உட்படுத்தி தமிழ்நாடு ஸ்பெஷல் பட்டவரையும் அவங்க 2 கம்பெனியை கொடுத்துருக்காங்க. அவங்க அடடி ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம லோக்கல் போலீஸும் ஸ்ட்ரென்த் ஃபுல்லாவே இதை யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 காவலர்கள் வச்சு சிசிடிவி கேமராஸ் வந்து நம்ம எல்லா இடத்துலயும் முக்கியமான இடத்துலயும் போட்டுருக்கோம். இப்போ செக் போஸ்ட்ல எல்லாம் நம்ம ANPR கேமராஸ் போட்டு அது போக நம்ம வந்து முக்கியமான இடங்கள பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
லேக் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரன் பண்ணி கேமரா போட்டு அது லேக் பக்கத்தில் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டு டிவி ரவுட்டாக காந்தல் வரைக்கும் அது கவர்ந்துருக்கோம். வீட்டு உபயோக பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன்கள், பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. A shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.